டை அடிக்கிறது அந்த காலம், ஷாம்பு போட்டு கலர் பண்றது இந்த காலம். விஐபி ஹேர் கலர் ஷாம்பு, டைக்கு பை சொல்லுங்க. விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு பர்பிள் நாட், கால் 9380993809 ஆர் விசிட் purplenot.com. குரட்டை பிரச்சனைகளை முழுவதும் கட்டுப்படுத்தும் ஒரு ஆதி அற்புதமான தயாரிப்பு தான் விஐபி ஸ்னோர் கேர் ஆயில். இத தினமும் உங்க தலையில 3 ml தடவுறது மூலமா உங்க குரட்டை பிரச்சனையை கட்டுப்படுத்தி நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும். உடனே இத வாங்கி யூஸ் பண்ணுங்க, நீங்களே இதோட ரிசல்ட்டை பாப்பீங்க. களஞ்சியம் சினிமாஸ் தயாரிப்பில், சுசீந்திரன் இயக்கத்தில், புதுமுகம் விஸ்வா நடிக்கும் சாம்பியன், December 13 உலகமெங்கும். இப்போ நாங்கள் இருக்கிறது பெங்களூரில் லால்பாக் அப்படிங்கிற பூங்காவில் இருக்கோம். இது வந்து 240 acres. வரும்போது அந்த செக்யூரிட்டி சொன்னாரு, கேட்டவனே எனக்கே பயங்கர ஆச்சரியமா இருக்கு. மோகன்லால் பெங்களூர்ல 240 acres வாங்கி போட்டிருக்காரு. மோகன்லால் எதுக்கு வாங்கி போடுறாரு? லால் பார்க்னு சொன்னீங்களே, லால் பார்க் இல்ல லால் பாக். அதாவது ஒரு முறை வெளியூர் போகும்போது இந்த மாதிரி நம்ம ஊர்ல இல்லையே, இந்த மாதிரி நம்ம ஊர்ல இல்லையேன்னு ஒரு வைத்தறிச்சல் வரும். ஆமா, இங்க வந்தாலும் அதே வைத்தறிச்சல் ஜாஸ்தி ஆயிடுச்சு, பன்மடங்கு பெருகி இருக்கு. சரி, கவலைப்படாதீங்க, மெரினா பீச் எல்லாம் வந்து வேற லெவல்ல மாத்துறதுக்கு ஜட்ஜி சொல்லி இருக்கிறாரு, கண்டிப்பா நம்ம ஊர் அப்படி மாறும். ஓகே, நம்ம பெங்களூர்ல இருக்கிற இந்த நேரத்துல பார்த்தா அங்க கோலிவுட்ல நிறைய அப்டேட் விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. முக்கியமா உங்க அன்பு தம்பி ஒரு வீடியோ விட்ட விஷயம் ஒண்ணு நடந்திருக்கு. நேத்து சாயங்காலம் அதான் இவர் வந்து பெங்களூர் மாதிரி நம்ம ஊர் மாறும்னாரு, மற்ற ஹீரோக்கள் மாதிரி சிம்பு மாறிட்டாரு. அதை தான் நம்ம இப்போ ஆரம்பிக்கணும் சிறப்பு. அதாவது இப்ப நேத்து வந்து மாநாடு படத்தோட தயாரிப்பாளர் சுரேஷ் காமாட்சி ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாரு. ஒரு 1 hour அது பெரிய ட்ரெண்டிங் ஆகி போச்சு. என்னன்னா, சிம்பு வந்து பாக்ஸிங் பண்ற வீடியோ, அது பயிற்சி எடுத்துக்கிற வீடியோ. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சிம்பு வந்து பாக்ஸிங் பயிற்சி போறாரு அப்படின்னு. அப்புறம் அந்த வீடியோ பார்த்துட்டு நான் சிம்புக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துக்களை சொன்னேன். ஏன்னா இந்த மாற்றம் வந்து நமக்கு நிச்சயமாக அவரை பாராட்டணும் இல்லையா? ஏன்னா குறைகளை சொல்லும் போது நிறைகளையும் சொல்லணும் இல்லை? கண்டிப்பாக. அதனால் அவர் இந்த பேர் பாடியோட சபரிமலைக்கு போன ஸ்டில்லெல்லாம் பார்க்கும்போது சுத்தமாக வயிறுலாம் குறைஞ்சி பல மடங்கு அவர் உடம்பு இழைச்சிருந்தார். ஸோ அதெல்லாம் சுட்டி காட்டி அவருக்கு பாராட்டுக்களை சொல்லும்போது அவர் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டாரு. முக்கியமாக அந்த சபரிமலைக்கு போன அந்த அனுபவத்தை கூட சொன்னார். ஆனால் நிஜமாகவே ஸ்பிரிச்சுவலாக வந்து வேறு மாதிரி இருந்துச்சு, எல்லாமே ஒரு மாதிரி மிராக்கிளாகவே தோணுச்சு எனக்கு. நான் போய் அங்கே போய் நின்னேன், டக்குன்னு பார்த்தா ஒரு நம்பூதிரி வந்து என்னை பிடிச்சி விறுவிறுன்னு நேராக கூப்பிட்டு போய் சன்னிதானத்திட்ட நிற்க வச்சுட்டாரு. கிட்டத்தட்ட 30 minutes நான் அங்கே நின்று மனமுருக பிரார்த்தனை பண்ணேன். எனக்கு ஒரு 10-15 years தேவையான பேட்டரி வந்து எனக்குள்ளே வந்துருச்சு, எனர்ஜி கிடச்சிருச்சு அப்படின்லாம் நிறையா அந்த எக்ஸ்பீரியன்ஸை சொன்னார். அது இல்லாமல் இப்போ நீங்கள் பாக்ஸிங்னு சொன்னீங்க, நான் இப்போ அடிஷ்னலாக நீச்சல் பயிற்சியும் பண்ணிகிட்டு இருக்கேன், அதிகாலை 4 o'clock எழுந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இன்னொரு தகவல் சொன்னார். அதுதான் எனக்கு வந்து பயங்கர அதிர்ச்சியும் பிரமிப்புமா இருந்துச்சு. இவரோட சேர்ந்து அவங்க அப்பாவும் எழுந்திரிச்சிடுறாரன் 4 o'clock. யார் பையனை எழுப்பி விடுறதுக்காகவா? இல்லை இல்லை, அவர் இன்னிசை காதல் அப்படிங்கிற ஒரு படம் ஒன்று ஆரம்பிச்சு அவரே நடிச்சு அவரே இயக்கி அவரே எல்லாமே அவரே ஆமாம் பண்ண போறாரு போட்டிருக்கு. அதுக்காக வந்து மியூசிக் போடுறதுக்காக காலையில 4 o'clock இவரோட சேர்ந்து எந்திரிச்சிடுறாரு. அவருடைய அட்ரஸையும் கேட்கும் போது நல்லாச்சு. சரி, அதையும் இந்த நாட்டு மக்களுக்கு நம்ம சொல்லிவிடுவோமே. நேத்துல இருந்து சோசியல் மீடியாவில் விஜயை பற்றியும் விஜய் 64 படத்தை பற்றியும் ஒரு கான்ட்ரவர்சி நியூஸ் பரவிக்கிட்டு இருக்கு, பார்த்தீங்களா? ஆமா, பார்த்தீங்களா இல்லை படிச்சீங்களான்னு கேளு, நல்லா படிச்சீங்களான்னு கேளு. அவ்வளோ நீளத்துக்கு போகுது அந்த கடிதம். ஆனா உண்மையிலே வேதனை கடிதம் இன்னொன்று, அதுல வந்து ரொம்ப ஒரு அர்த்தபூர்வமான கடிதம் அது. என்ன கேட்டால் அது விஜய்க்கு வந்து யாராவது அதை ஃபார்வர்ட் பண்ணணும், ஏன்னா அவருடைய நாலேஜ்க்கு இது போகணும். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பேசுறதே கூட அதுதான் நோக்கம். ஆனால் அதை புரியாதவங்களுக்காக என்ன நடந்ததுங்கிறத நம்ம சொல்லலாம். பூந்தமல்லியில் இருக்கிற ஒரு பார்வையற்றோர் பள்ளியில் வந்து இப்போ விஜய் 64 படத்தினுடைய படப்பிடிப்பு வந்து ஒரு 2-3 நடந்திருக்கு. பொதுவாகவே தெரியும், இப்போ நம்மளாம் அதை அடிக்கடி ஃபேஸ் பண்ணியிருக்கோம், பல மக்களுக்கு வந்து தெரியாது. ஒரு 100 உள்ள படப்பிடிப்பு குழு ஒரு இடத்துக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து சுனாமி வந்துட்டு போன இடம் மாதிரி அது மாறிடும். ஃபுல்லாக குப்பையும் கூலமாக, அங்கே பிளாஸ்டிக் கப்பு, சிகரெட்டு துண்டு, பான் பராக்கி ஏச்சி ஷூட்டிங் நடந்தது. ஆமாம், அந்த இடம் ரணகலம் ஆகிடும். அதே மாதிரி இந்த பூந்தமல்லி பள்ளியையும் இவங்க மாற்றி வச்சுட்டு போயிட்டாங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்று, அந்த நிர்வாகம் அனுமதி கொடுத்தது, அதனால இவங்க படப்பிடிப்பு நடத்துனாங்க.
அதுக்குள்ளே நம்ம போக வேணாம். ஆனால் அங்கே நடந்த ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே எனக்கெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னென்னா, அங்கே இருக்கிற அந்த பார்வையற்ற பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகள் விஜயை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அவரை பார்க்குறதுக்காக 3 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்காங்க. விஜய் வந்து கண்டுக்காமே போயிட்டாரான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போகிற போக்க அப்படி கையாட்டிட்டு போனாரான். அப்போ வந்து இவங்க சொன்னாங்களாம், இல்லை இவங்கெல்லாம் பார்வையற்றவங்க, அவர் கையாட்டினதே இவங்களுக்கெல்லாம் தெரியாது, அதனால் அவர் பக்கத்தில் வந்து பேசணுங்கிற மாதிரி சொன்னதுக்கு அங்கே அந்த படக்குழுவை சேர்ந்த ஒருத்தர் கமெண்ட் அடித்தாராம், உங்களுக்கு தான் கண்ணே தெரியாதா அப்படின்றதுக்கு அவர் பார்க்க ஆசை. எவ்வளோ ஒரு திமிர்த்தனமான திமிர் இல்லை, ஒரு அரக்கத்தனமான பேச்சுங்கிற இப்படி ஒரு பேச்சு வந்து உண்மையாக இருக்கும் பட்சம் அந்த சம்மந்தப்பட்ட ஆளை வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து கண்டிக்கணும் அல்லது தண்டிக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்து விஜய் பிகில் ஷூட்டிங் வந்து பின்னி மில்லில் நடக்கும்போது அந்த இடத்துல படப்பிடிப்பு நடக்கிறத கேள்விப்பட்டு விஜய் ரசிகர்கள்லாம் திரண்டு போயிட்டாங்க. அப்போ விஜய் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஷூட்டிங் முடிச்சுட்டு போகும்போது அவங்கள பார்த்து கையசிச்சு அவங்கள்ட்ட அன்பு செலுத்திட்டு தான் அவர் போனார். ஸோ அவங்களுக்கு காட்டின அந்த அக்கறையும் கரிசனம் ஏன் வந்து பூந்தமல்லியில் இருக்கிற அந்த பார்வையற்றோர் பள்ளி மாணவிகள் மீது அவருக்கு வரலேன்னு புரியவே இல்லை. இன்னொன்று, பொதுவாக இப்போ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஸ்டார் வரும்போது மாணவ மாணவிகள் வந்து அவரோட ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறது ஒரு இயல்பான ஒரு ஆர்வம் தான். அது அவரும் புரிஞ்சு வச்சுருப்பார் நிச்சயமாக. இன்னொன்று, மனிதாபிமான அடிப்படையிலேயே அவர் வந்து அந்த மாணவர்களை பார்த்து பேசிட்டு போயிருந்தா கொஞ்சம் நிறைவாக இருந்தது. கண்டிப்பாக கண்டிப்பாக அவர் வந்து அவருக்கு தெரியலன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா எந்த இடத்துல ஷூட்டிங் நடக்குதுன்னு அவருக்கு தெரியுமில்ல. ஆமாம், அப்படி இருக்கும்போது இன்னும் சொல்ல போனால் காட்சியே வந்து அந்த ஸ்கூல் மேலே ஒரு பரிதாபப்பட்டு பேசுகிற மாதிரி ஏதாவது டைலாக்குகள் கூட இருக்கலாம், அதனால தான் அங்கே கொண்டு போய் வச்சுருக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவரே பேசியிருக்குங்கிறது தான் நியாயமான ஒரு ஒரு பார்வையாக இருக்குது. அவர் அங்கே அங்குள்ள ஒரு பேராசிரியர் தான் இந்த கடிதத்தை எழுதியிருக்கார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து இந்த எங்கள் மாணவர்கள்லாம் வந்து பார்த்து பேசிட்டு போனார், ஏன் உங்களால் வர முடியலை, இல்லை உங்களுக்கு விருப்பம் இல்லையா, உங்களை மாதிரி நடிகர் நடிகர்களுக்கெல்லாம் வந்து உங்களை பிறந்தநாள் அன்னைக்கு தான் எங்களை மாதிரியான பள்ளிகள் அவங்க மாணவர்களோட ஞாபகம்லாம் வருமா, அதுவும் பப்ளிசிட்டிக்காக தான் வரும், தான் வருமா, மற்ற நேரத்தில் வராதா அப்படின்னு அவருடைய ரொம்ப ஆதங்கத்தை ரொம்ப டேரிங்காக வெளிப்படுத்திருக்கு. இல்லை, பொதுவாக இந்த மாதிரி திரைத்துறை சார்ந்தவர்களுக்கும் சரி அரசாங்கத்துக்கும் சரி பார்வையற்றவர்கள் மேலே வந்து ஒரு ஒரு கரிசனமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். என்னென்னா, இப்போ அந்த வள்ளுவர் கோட்டம் அருகில் வந்து பொதுவாகவே பார்வையற்றவர்கள் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கணும்னு சொல்லி உண்ணாவிரதம் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து கண்மூடித்தனமாக அடிக்கிற வீடியோலாம் நான் அடிச்சிருக்கேன். அதை ரோடு மறியல் சாலை மறியல் பண்ணாங்களே, பிடிச்சி இழுத்து தூக்கி வேனில் போட்டாங்க. பல வருஷமாக அவங்க பல கோரிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து ரொம்ப ஈஸியாக நிறைவேற்றலாம், அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க அரசு. இது ஒரு பக்கம் இருக்கும்போது எனக்கு இன்னொரு பழைய ஃப்ளாஷ்பேக் ஒன்று ஞாபகம் வருது. குருவி படத்தோட பாடல் வெளியீட்டு விழா வந்து சென்னையில் இருக்கிற லிட்டில் ஃப்ளவருங்கிற ஒரு பார்வையற்றோர் பள்ளியில் தான் நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் வந்து அந்த ஸ்கூலில் படிக்கிற ஒரு பார்வையற்ற பெண் வந்து ரொம்ப அழகாக பாடிச்சு. அந்த பாட்டை கேட்டுட்டு தரணி வந்து அந்த மேடையிலேயே அறிவித்தார், என்னுடைய அடுத்த படத்தில் நிச்சயமாக அந்த பொண்ணுக்கு நான் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அடுத்து வஸ்தின்னு ஒரு படம் பண்ணார். ஆனால் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பே கொடுக்கல. இது இதுவரைக்கும் சினிமாக்காரர்கள் யாருக்கும் அந்த பொண்ணுக்கு வாய்ப்பு கொடுத்ததா நமக்கு தெரியல. ஸோ இப்படி போகும்போது அவங்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டு போகிறது, அந்த நேரத்துக்கு கைத்தட்டல் அதே தான், இதெல்லாம் ரொம்ப வந்து மாறணும். அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வெளியில் வந்துருச்சு, சமூக வலைத்தளத்தில் வந்து பயங்கர சர்ச்சை ஆகிடுச்சு. நிச்சயமாக விஜயுடைய நாலேஜுக்கு இது போகும். ஸோ அவர் தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு தப்பு நடந்திருக்கு, அதுக்கு பிரயாச்சித்தமாவது அவர் வந்து அந்த பள்ளிக்கு போய் அந்த மாணவ மாணவிகளோட நேரத்தை செலவு பண்ணணும்னு கேட்டுக்கிறோம். பாலா இயக்குன வர்மா படத்தை வந்து டிஜிட்டலில் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு நம்ம அன்றைக்கி பேசினோம். அது பற்றி அதிகாரப்பூர்வ நியூஸே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. நெட்ஃப்ளிக்ஸில் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வட்டாரத்தில் விசாரிக்கும் போது சில கூடுதல் தகவல்கள்லாம் கிடச்சிது. என்ன அப்படின்னா, ஏற்கனவே இந்த ஆதித்யா வர்மாவிலேருந்து அந்த முத்த காட்சி அது இதுன்ட்டு வந்து ரொம்ப ஓவர் டோஸ் ஆகி இல்லை அந்த படம் ஓடாததுக்கு பெரிய காரணம். ஆனால் இவங்க என்ன நினச்சாங்கன்னா, இதெல்லாம் போட்டோம்னா யூத் அப்படி படத்திரண்டு வருவாங்கன்னு நினச்சாங்க. ஆனால் அதுக்கு மாறாயிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி காட்சிகள் எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேர படமாக நெட்ஃப்ளிக்ஸில் விட போகிறாங்களா. நியாயமாக பார்த்தா தியேட்டருக்கு போச்சுல பிரிண்டு, ஆமா அதுல தான் அதெல்லாம் கட் பண்ணி இங்க உள்ள வாட்டாங்க. ஆமா, அதுல விட்டுட்டு இதுல கட் பண்ணி போடுறாங்களே. நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் வந்து சென்சாரே தேவையில்லையே. ஆமா, என்ன வேணாலும் எடுத்து போடுற ஒரு குரூப் தான். அப்புறம் அதை கட் பண்றாங்கன்னு தெரியல. ரெண்டா வர்மா வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கப்போ வர்மா அப்படிலாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் அது வரல. இப்போ ஆயத்தி வர்மா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வர்மா வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் வந்து எல்லாமே ஆபாச இதுதான் நிறையா இருக்குது. இந்த படம் ஆல்ரெடி ஆபாசமாகவே எடுக்கப்பட்டிருக்கு, அதை போய் ட்ரிம் பண்ணி நல்ல படமாக அங்கே கொண்டு போயிட்டுருக்காங்க. பொதுவாக இந்த பெரிய படங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா தகவலையுமே ரகசியமாக வச்சுருப்பாங்க, எதையுமே வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த படத்தோட டைட்டிலே 6 மாதம் கழிச்சு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அதில் இவர் நடிக்கிறாரு அவர் நடிக்கிறாருன்னு ஆளாளுக்கு ஹேசியமாக சொல்லிகிட்டு இருப்பாங்க.
அப்படிதான் இந்த விஜய் படத்துல ஷாருக் கான் நடிக்கிறாரு பொருளிய கலக்கி விட்டாங்க. நம்ம தான் இல்லப்பா இல்லப்பா இல்லப்பான்ட்டே இருந்தோம். ஏன்னா லாஜிக் படி பார்த்தாலே அந்த பட்ஜெட்டுக்கு அது செட் ஆகாது ஷாருக் கான் வரும்போது அப்படிங்கிறது ஒரு பேசிக்கலா ஒரு லாஜிக் இருக்குல்ல. இப்போ தலைவர் 168 ரஜினி படத்துடைய 168 படத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பெருமைக்குரிய விஷயம் என்னன்னா உடனுக்குடன் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிடுறாங்க. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்னாலே ஸ்டார் காஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. என்னன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து அதுல நடிக்கிறாங்க அப்படின்னு அவங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆனா ரஜினிக்கு ஜோடி கிடையாது, மகளா நடிக்கிறாங்க. கூடுதலான தகவல் என்னன்னா குஷ்பு அதுல நடிக்கிறாங்க, மீனா நடிக்கிறாங்க. உடனே ரசிகர்கள்லாம் யோசிப்பாங்க தலைவருக்கு ரெண்டு ஜோடி இந்த படத்துல அப்படின்னு சந்தோஷப்படுவாங்க. நம்ம ஏற்கனவே தான் சொன்னோம்ல இவங்கள்ட்ட எல்லாம் அப்ரோச் பண்ணிட்டு இருக்காங்க, இவங்க நடிக்க போறாங்கிறது சொன்னோம். ஆமா, ஆனா இப்ப என்னன்னு கேட்டா தம்பி சொல்ற மாதிரி ரஜினிக்கு ஜோடி வந்து மீனாவா குஷ்புவா அப்படின்னு வந்து எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும். ரெண்டு ஜோடி கிடையாது. அதுல ஒருத்தர் ரஜினி ஜோடி, இன்னொருத்தர் பிரகாஷ் ராஜ் ஜோடி. அது யாருன்னு நமக்கு தெரியும், இருந்தாலும் மக்கள் கிட்ட இப்ப சொல்ல வேணாம். நம்மளும் கொஞ்சம் சஸ்பென்ஸ் வைப்போம். ரெண்டு பேருக்கும் ஜோடி போடுற வயசாங்க. கால் ஆப்ரேஷன் பண்ணி கமல் வந்து வீட்டில் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்காருன்னு தகவல் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா இந்தியன் 2 படத்தோட ஷூட்டிங்கும் பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு தகவல் வருது. என்னது இது ஒரே குழப்பமா இருக்குது. ஆனால் இந்த குழப்பம் உனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இருக்கும். அதை விட இன்னொரு தகவல் தெரியும்ல, கமலுக்கு வந்து உண்மையிலேயே காலில் அடிபட்டு அவர் வந்து ஆப்ரேஷன் பண்ணி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் அரசியல் வட்டாரத்தில் என்ன பேச்சு அப்படின்னா, இவர் உள்ளாட்சி தேர்தலில் வந்து போட்டியிடாமல் ஒதுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு சீனை போட்டிருக்காரு. ஒதுங்கிறதுக்கு எதுக்கு சீன் இல்லைங்க, இவர் இந்த மாதிரி என்ன ஆப்ரேஷன் பண்ணி வீட்டில் இருக்காரு, அதனால நாங்கள் உள்ளாட்சி தேர்தல் போட்டியிடலைன்னு சொல்றதுக்காக தான் இப்படி ஒன்று பண்ணுறாங்கலாம் அடிச்சு விட ஆரம்பிச்சிட்டாங்க. கமல் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடாதே பெரிய விமர்சனம் ஆகி போச்சு. ஆமாம், ஊருக்கு ஊர் போய் பஞ்சாயத்தை ஊக்குவிச்சுட்டு இருந்தாரு அவரு. ஆமாம், கடைசியில் அவரே வந்து இந்த மாதிரி தேர்தலை ஒதுங்கிறது வந்து நியாயம் இல்லை. ஸோ என்னன்னு இந்த மாதிரி காரணத்துக்காக தான் அவர் வந்து வீட்டில் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி சீன் போடுறாரு. ஆனால் உண்மையிலேயே அப்படி ஒரு ஆப்ரேஷனே நடக்கலை அப்படின்லாம் சொன்னாங்க. இது அப்பா சொல்றவங்க அப்படிதான்பா சொல்லுவாங்க, நம்ம தான் அதை என்னன்னு விளக்கி சொல்லணும். ஆனால் உண்மையிலேயே அவர் ஆப்ரேஷன் பண்ணி தான் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கடையில் பார்த்தீங்கன்னா இப்போ கமல் சார் வர்ற வரைக்கும் இப்போ இந்தியன் 2 ஷூட்டிங் வந்து பிரேக் பண்ணலாங்கிற மாதிரி முதல்ல யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சங்கருக்கு தெரியும்ல, ஏகப்பட்ட கத்தி மேலே தொங்கிக்கிட்டு இருக்கு, ஏகப்பட்ட கண்டிஷனோட தான் அந்த படமே எடுத்துக்கிட்டு இருக்காரு. ப்ரூவ் பண்ண வேண்டிய சூழ்நிலையிலேயே அதுதான் விஷயம். இதே நீங்கள் யோசிச்சு பாருங்க, பழைய சங்கராக இருந்தால் இதுதான் ஜாக்குன்னு வந்து 6 ஷூட்டிங்கே நடத்த மாட்டார். ஆனால் இந்த தர என்ன பண்ணிட்டாரு, கமல் சார் வர்ற வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேணாம், அவர் இல்லாத போர்ஷன்லாம் எடுத்துடலான்னு முடிவு பண்ணி போபாலில் வந்து கமல் சார் இல்லாமே ஒரு 12 ஷூட் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து சென்னைக்கு இறங்கி இங்கே ஒரு 18 பிளான் பண்ணி ராத்திரி பகலாக ஷூட்டிங் போயிட்டுருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா கமல் இல்லாமலே கமல் இருக்கிற மாதிரியான காட்சிகள்லாம், அதாவது ஒரு ஃபைட் சீனு டூ போச்செல்லாம் எடுத்திருக்காங்க. அதான் வழக்கமாக ராமநாராயணன் தான் ஹீரோவே இல்லாமல் படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. இப்போ சங்கர் எடுக்கிறாரு, சங்கரை போய் ராமநாராயணோட ஒப்பிடுறியப்பா. கமல் இருக்கார சினிமாவை பொறுத்தளவுக்கு ஒரு அசுரன் அவர். அதாவது மலையை தூக்கி தலையில வை, முச்சிருந்தா இலையில வை, அவருக்கே வந்த நிலைமை.